தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். செல்லுக்குட்டி மாமாடா, நீ என்ன எதிர்பார்க்கல? ஏன் என்ன இப்படி சாக அடிக்கிற? நீ வேணா என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா என் மனசு உன்னையே சுத்தி சுத்தி வருது. நீ என்னை விட்டு போனா கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தனை கட்டிட்டு போயிருக்கியே, அது எப்படி சொன்ன நியாயம்? இங்க பாரு, நீ எனக்கு பண்ண கொடுமை எல்லாம் போதும், தயவு செஞ்சு என்னை விட்டு ப்ளீஸ். என்ன, நான் உன்னை கொடுமை படுத்தினேனா? அடி பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ? இப்பவே ஊரை கூட்டி நியாயம் கேட்க போறேன், இதை நான் சும்மாவே விட மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? இந்த அநியாயத்தை கொஞ்சம் தட்டிக்கங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு கத்தாத. பாத்தியா, இதுல இருந்து தப்பு யார் மேல இருக்குன்னு தெரியல? என் மேலதான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணேன். அப்படி ஒத்துக்கோ. என்னமோ நீ கெட்ட மாதிரி சொல்ற. இங்க பாரு செல்லம், நான் உனக்கு உயிர் கொடுத்துருக்கேன், ஆனா நீ என்ன பண்ண? அந்த உசுர களைச்சிருக்க. உசுர் கொடுக்கறவன் கெட்டவன், அதை அழிக்கிற நீ நல்லவன். என்னடி உங்க நியாயம்? அது சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு குளம் சுத்திட்டு இருக்கீங்க எதுக்கு? சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னா? ஏற்கனவே கொடுத்த குழந்தைய அழிச்ச கொடுமை கரைதானே நீ? சரி, உனக்கு என்ன இப்போ குழந்தை தானே வேணும்? மாமா கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடு, அதை நான் கன்சிடர் பண்றேன். அதை விட்டுட்டு சும்மா கோயிலுக்கு குளம் சுத்திக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டு. என்ன நீ என்ன அவமானப்படுத்துறியா? பதிலுக்கு நான் கோபப்பட்டனா நீ தாங்க மாட்டே. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். ஒண்ணு பண்ணலாம், பேசாம நீ வா, நேரா போய் உன் புருஷன்கிட்டயும் மாமியார் கிட்டயும் நியாயத்தை கேப்போம். வா வா வா. ஏய் வேணாம் வேணாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டு ப்ளீஸ். சரி, நீ ரொம்ப அழுதுட்டு இருக்க, உன்னை பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு. பரவாயில்ல, போனது போகட்டும், அதை விட்டுடலாம். மறுபடியும் ஒரு குட்டி பாப்பா. என்ன சொல்ற, நான் உனக்கு தரவா? பத்திரமா நீ பாத்துக்கணும். என்ன புது ஹஸ்பண்ட் எப்படி? இந்த மாமா பெஸ்டா இல்ல அந்த மைதா மாவு பெஸ்டா? தயவு செஞ்சு கேக்குறேன், விட்டு. ஏன் இப்படி பண்ற ப்ளீஸ், என்ன விட்டு. என்ன பேசுற செல்லம், நான் அப்படி என்ன உன டார்ச்சர் பண்ணிட்டேன்? என் குழந்தைய கலைச்சது நீ, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன நீ விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கட்டிக்கிட்ட, அதையும் விட்டு கொடுத்தேன். அப்பாங்கிற பதவி, புருஷங்கிற ஸ்தானம், எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்கேன். ஒரு ஆம்பளை இதை விட என்ன பெருசா தியாகம் பண்ணிட முடியும்? இதுக்கெல்லாம் பரிகாரமா நீ ஏதாவது பண்ணணும்ல? சொல்றத கேக்கல, உன்னை சும்மா விட மாட்டேன். அக்ஷயா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க,
பல்லி மேல இருந்து விழுந்துடுச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? சரி சரி, ஒண்ணும் இல்ல, வா போலாம். வா வா வா. கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு பொடி பொடிக்க போறேன். கார்த்திக் அங்கிரோட அம்மா வந்திருக்காங்க, வாங்கடா போய் குடி பண்ணியா சாப்பிடலாம். தரமான நாட்டு கடலையில இருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மணம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்ப காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் தான் செம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.